வீட்டில் வேலை வெட்டிலாம் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கோம். அனைத்து தமிழ் மக்களுக்கும் வெல்கம். இன்றைக்கி நம்ம வந்த இடம் தான் செம்மொழி பூங்காங்க. உள்ளே என்ட்ரி ஆனோடனே பூவாக இருந்ததுங்க. ஸோ வேறு மாதிரி இருந்தது. இங்கே ஃப்ரண்ட்டில் பார்க்குறது தான் ஃபோட்டோ எடுக்க தெரியுன்னே வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து நாங்கள் தேர் பார்த்தோம். வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கிற தேர் மாதிரி இருக்குதுல்ல, தேர் சொல்லுவீங்க தேர்னாலே இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்வீங்க. ஆமாங்க. ஸோ என்னென்னா இங்கே பூவெல்லாம் எப்படி தான் காய விடாமல் இருக்காங்களோ தெரியலங்க. மூணு நாளைக்கு இது ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. மூணு நாளுமே இது காயாமல் அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வேற மாதிரி இருந்ததுங்க. அடுத்து இது எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னே தெரிலங்க. வேற மாதிரியே இருக்குல்ல. இது என்னது தான் உலகத்துலேருந்து செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரியாங்க. அடுத்து நாங்கள் ஒரு யானை கூட்டத்தை பார்த்தோங்க. அதாவது அந்த இடத்த ஃபுல்லாக கூட்டமாக இருந்தது, யானை வந்தது. என்னடா இது யானை இருக்குதுன்னு பார்த்தா தானியத்துலேயே யானையை அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. எப்படான்ற மாதிரி தானே இருக்குது. பக்கத்தில் வந்து அதுக்கும் ஒரு குட்டி கூட வச்சுருந்தாங்கங்க. அப்படியே நெல்லெல்லாம் பார்த்தி போட்டு வேறு மாதிரி செஞ்சாங்க. ஸோ என்னடா காலில் தட்டி போடுதுன்னு பார்த்தா கை கால் கிட்டேயும் நெல் இருந்ததுங்க. வேற லெவல் இல்லை, சும்மா அழகாக இருந்ததுங்க. கையில் தூக்கி போடும்போது வேறு மாதிரி இருந்ததுங்க. ஸோ அடுத்து இப்போ காமிக்கிற இதெல்லாம் பாருங்களேன், ஃபோட்டோலாம் வேறு மாதிரி இருக்குல்ல. இவங்க எப்படி தான் செஞ்சாங்களோன்னு தெரியல. இது அவ்வளோ நுண்ணுக்கமாக செஞ்சுருக்காங்க. இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு இந்த ஆர்டிஸ்டை நான் பாராட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு சாங் வரும் பாருங்களேன். என்ட்ரிக்கு ஒரு சாங் கொடுத்தாங்க, செம்ம அழகாக இருந்ததுக்கு. இந்த சாங் கேட்கும் போது செம்ம இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ இந்த சாங் இப்போ கேளுங்களேன். கேட்டிங்களா, சவுண்டு வேறு மாதிரி இருந்ததுல்ல. ஸோ அடுத்து என்ட்ரிலே புத்த ஒரு சிலை வச்சுருந்தாங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே தானியத்தெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே கொஞ்சோண்டு நாங்களும் தானியம் எடுத்துக்கணுமான்னு கேட்டால் இங்கெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அழகாக இருந்தது. அந்த ஃபோட்டோ சூப்பராக இருந்தது. அவங்க செஞ்சதெல்லாம் வேறு மாதிரி இருந்ததுங்க. இப்போ இந்த இதை பார்க்கும்போது நம்ம தமிழ் லெசன்ஸ்லலாம் வந்திருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். மாட்டு வண்டிங்க வேறு லெவலில் இருக்குல்ல. இதை அழகாக செஞ்சுருக்காங்க, செம்மையாக இருக்குல்ல. ஸோ அடுத்து இங்கே ஒரு இது வருங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோட எண்டில் ஒரு ட்விஸ்ட்டு நடக்கும் பாருங்களேன். இந்த ட்விஸ்ட்டு தான் வேறு மாதிரியான ட்விஸ்ட்டுங்க. ஸோ இங்கே ஒரு மினி ஃபுட் ஸ்டேட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும்போது நிறைய பேர் கையில் செடி வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்ன செடி வச்சுட்டு வரீங்கன்னு கேட்கலான்னு நினச்சேன். நானும் என்ன நினச்சேன், ஓசில் கொடுக்குறாங்கன்னு நினச்சேன். இல்லை இல்லை, காசுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த செடியெல்லாம் பார்த்துட்டு அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். பக்கத்தில் ஒரு சோடா கடை இருந்தது. சோடா வாங்கி குடிக்கிறது நம்ம கையில் காசு இல்லை, அதனால் அடுத்த கடைக்கு போகலான்னு போயிட்டோம். போனால் அங்கே அது வந்து பிரியாணி கடை. ஐயோ பிரியாணி கடையா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் நம்மகிட்ட காசு இல்லை. சரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம் அப்படின்னு பார்த்தா இங்கே விதைலாம் வச்சுருந்தாங்க. எப்பட்றா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இங்கே எல்லா டைப்பான செடிக்கும் விதை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அங்கே ஒவ்வொரு செடிக்கான விதையை பற்றி நாங்கள் பேசி கேட்டுட்ருந்தோம். வேற லெவல் இல்லை, இவங்க வேறு மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த அண்ணா தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, செடி இப்படி இது செடி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் நடக்கும் பாருங்களேன். இப்போ அடுத்த கடைக்கு போன உடனே அந்த கடையில் எல்லாத்தையும் சும்மா நாங்கள் பாட்டு வீடியோ எடுத்துகிட்ருப்போம். உள்ளெல்லாம் எங்களால் எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சாலும் வெளியே பாட்டு நாங்கள் மட்டும் எடுத்துகிட்ருப்போம். அந்த அண்ணா இங்கே ஒரு அண்ணா வருவாங்க, அந்த அண்ணா செஞ்ச வேலையை பாருங்களேன். இதுதான் இந்த அண்ணா சொன்னாங்க, இதுதான் அந்த அரைச்சி நம்மளே அரைச்சி யூஸ் பண்ணிக்கிற டீ தூள் அந்த ஐட்டம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பிளாக் டீ, க்ரீன் டீ எல்லாமே இதில் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்து சடான என் ஃபோன் ஸ்டிக்கை வாங்கிட்டாங்க. ஃபேஸை கவர் பண்ணது அவங்க ஃபோன் ஸ்டிக்கை வாங்கிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, அவங்க கடைக்குள்ள இருக்க எல்லா செடியும் அவங்களே வீடியோ எடுத்துருந்தாங்க. நம்ம கேட்கலான்னு நினச்சிட்டு அவங்களே செஞ்சிட்டாங்க. ஸோ இந்த அண்ணாவுக்கு ஒரு சூப்பரான தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. ஸோ லவ் யூ கைஸ், பாய்.